வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை அன்னைக்கு கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையனை வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளானில் வந்து சிஎஸ்கே வந்து இப்போ வந்து ஆக்ஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்க பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அநேகமாக தோனிக்கு வரப்போகிற ஐபிஎல் சீசன் தான் கடைசி சீசனாக வந்து இருக்கலாம் இந்த சீசன்லேயே வந்து தோனி நல்ல ஒரு கேப்டன் கையில் சிஎஸ்கே வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின் தான் மேனேஜ்மெண்ட்டும் ஆசைப்படுவாங்க தோனியும் ஆசைப்படுவார் அதற்காக தான் போன சீசன்லேயே ஜடேஜா கிட்ட கேப்டன் பொறுப்பாக கொடுத்தாங்க பட் ஜடேஜாவை சரியாக பண்ணலை இன்னொரு கூட வந்து கருத்து வேறுபட நிறையா வந்து ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து ஜடேஜா வந்து இந்த சீசனில் உள்ள வச்சுருந்தாலும் அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை இந்த சீசன்லேயும் வந்து ஒரு பிரச்சனை வருது ஜடேஜா சரியாக ஆடலை அப்படின்னா அவர் வந்து வெளியில் தூக்கி எறிஞ்சிருவாங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்போ யாரை வந்து கேப்டனாக போடலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து சாம் கரனை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம் சாம் கரன் வந்து இந்த டி உலக கோப்பையில் பிரமாதமாக வந்து செயல்பட்டிருக்காரு அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் அப்போ அவரை வந்து சிஎஸ்கே வந்து எடுத்து அவரை வந்து தோனி இருக்கிறப்ப வந்து ஷைன் பண்ணி கொடுத்து ஒரு யங் பிளேயர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்களாம் ஆல்ரெடி வந்து சீனியரான ஜடேஜா கிட்ட கொடுத்து அது வந்து செட் ஆகலை ஸோ இப்போ ஒரு இளம் வீரருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சாம் கரணா அந்த கேப்டன் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்களாம் அதே லிஸ்ட்டில் வந்து ருத்ராஜ் கை கோட்டும் வந்து இருக்கார் நன்றி